நேரம் பைபிள் ஆவார் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே பெற்றோர்களே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் மறுத்தோர்ந்து எழுந்த பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறக்கும் திறவுகோள்களை உடைய கத்ராகி இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் உங்களை நம்பிக்கை ஊட்டுவதில் இந்த ஐக்கியத்திற்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் குறுந்தீர் கழுதிய முதலாவது நிறுவம் கடைசி அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் இதில் இருபத்தி நான்கு வசனங்கள் இருக்கிறது என் அன்பு சகோதரர்களே நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தால் எவ்வளோ கடிதம் எழுத முடியும் உங்களால் எத்தனை பக்கங்கள் உங்களால் எழுத முடியும் பொதுவாக ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினால் அதில் பாதி இடத்தை விட்டுவிட்டு பாதியிலே செய்தி அனுப்புகிறோம் அந்த அளவுக்கு சுருக்கமாக எழுதுகிறோம் மெசேஜ் என்று இப்போல்லாம் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் வார்த்தைகளை கூட சுருக்கிட்டோம் அந்த அளவுக்கு நாம் ஒருத்தரோட ஒருத்தர் தகவலை பரிமாறுறோம் எந்த ஒரு மனிதனும் ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தால் ஒரு பக்கம் எழுதலாம் இரண்டு பக்கம் எழுதலாம் மூன்று பக்கம் எழுதலாம் அப்படியே ஒரு பத்து பக்கம் எழுதனான் அப்படின்னா ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் எழுதியிருக்கலாம் ஆனால் கொறுவீர்க்காக எழுதிய இந்த நிருபம் ஏறக்குறைய நீங்கள் கையெழுத்தாக எழுதுவதாக இருந்தால் அறுபத்தி நான்கு பக்கம் பிடிக்கும் இப்படி ஒரு கடிதம் எழுதுவதற்கு யாருக்கு திறமை இருக்க முடியும் அதையெல்லாம் சிந்திப்பதற்கு அவருக்கு எவ்வளோ கவனம் தேவை எழுதும் எழுதும்போது நினைவு பிசகி தப்பும் தவறாக ஏதாவது எழுதிவிட முடியுமே பேர்களை மாற்ற முடியுமே கருத்துக்களை மாற்றிவிட முடியுமே சொல்ல வந்ததை சொல்லாமல் சொல்லாததை சொல்லி போய்விட முடியுமே சேர்ந்த மாதிரி நம்ம அரை மணி நேரம் பேசுகிறோம் எவ்வளோ தவறான சொற்களை அல்லது விஷயங்களை நாம் பேசுகிறோம் என்று நமக்கே தெரியும் நாமே நாம் செய்த தவறை இருப்போம் ஆனால் இந்த பதினாறு அதிகாரங்களில் அவர் எழுதின இந்த கருத்துகள் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது காரணம் பைபிளில் நம் படிக்கிற இந்த பதினாறு அதிகாரமும் சின்ன சின்ன எழுத்துக்களால் அச்சால் பதிவு செய்யப்பட்டதுனால் நமக்கு சின்ன ஒரு புத்தகமாக தெரியுது ஒரு அந்த காலத்தில் இங்கு தொட்டு எழுதுகிற மாதிரி ஏதோ ஒன்றில் அந்த பைப்ரஸ் என்ற புள்ளியில் எழுதின அந்த காலத்தில் எத்தனை பக்கங்களாக இருக்கும்னு என்னால் விவரிக்க முடியல இட் மே பி பியாண்டு சிக்ஸ்டி ஃபோர் பேஜஸ் என் அன்பு சகோதரிகளை பரிசுத்தாவியினுடைய ஒத்தாசை இல்லாமல் தேவன் கொடுக்குற ஞானம் இல்லாமல் உறுதியான விசுவாசமும் வாஞ்சும் இல்லாமல் இப்படி ஒரு கடிதத்தை ஒரு பரிசுத்தம் உள்ள நடக்கை நடப்பதற்கு தேவனுடைய சித்தம் செய்வதற்கு எழுதுகிறதாக இருந்தால் அது நிச்சயமாக ஆவினாலே எழுதப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்க முடியும் மனிதர்களால் இப்படியெல்லாம் எழுத முடியாது நாம் இதில் படிக்கிற அத்தனை தகவல்களும் போல நாம் இயக்கிறோம் கொருதியெழுதிய முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கொருந்துவிலே கிறிஸ்து ஏசுவுக்குள் பரிசுத்த மாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்களாகும்படி இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது இந்த கடிதத்தில் ஒரு உரிமை ஒரு திட்டமான தெளிவு அப்போஷன் ஆகிய பவுளுடைய இறுதியத்தில் நான் பார்க்கிறேன் இரண்டு வார்த்தைகளை இங்கே அவர் பயன்படுத்துகிறார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் டு பி சாங்டிஃபைடு என் அன்பு சகோதரிகளே கிறிஸ்தவம் எப்போதும் பரிசுத்திலே தொடங்குகிறது இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் ஆகியோஸ் என்று சொல்கிறார்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை இறுதியத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கிறிஸ்தவம் பரிசுத்தம் உள்ள தேவனையும் பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதனையும் நமக்கு காண்பிக்கிறது உலகத்தில் நம்ம எவ்வளவு தேடி போனாலும் எல்லா மதங்களும் ஒரு மனிதர்களுடைய முடிவையே காட்டுகிறது அந்த மனிதர்களுடைய பாவங்களை அவளுடைய கடவுள்களும் செய்கிறதை காண்பிக்கிறது அந்த கடவுள் எப்படியோ அப்படியே அந்த மதத்தில் இருக்கிற மனிதனும் இருக்கிறான் ஆனால் வேதாந்தெல்லாம் படிக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அசுத்தம் என்பதற்கு எதிரடியான வார்த்தை பரிசுத்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் என் அன்பு சகோதரர்களே நம்முடைய ஆத்மாவில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தம் உள்ள நாமத்தை தேவனுடைய பெயரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ள ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சம் மே பி சாங்டிஃபைட் பட் தேர் சர்ச் டு நாட் சம் மே பி ஹோலி பட் த சேர்ச் இஸ் நாட் ஹோலி ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய பரிசுத்தம் மட்டுமல்ல அவர்கள் கூடி வருகிற சபையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஒன்று குறுந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆகவே நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ தேவனோடு ஐக்கியமாக இருப்பது என்பது தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் ஐக்கியமாக இருப்பது வெள்ளை பெயிண்ட்டை வெள்ளை பெயிண்டில் கலந்தோம்னா சரியாக இருக்கும் வெள்ளை பெயிண்ட்டை கருப்பு நிற பெயிண்ட்டில் கலந்தோம்னா நிறம் மாறி அது ஒரு கிரே கலருக்கு வந்துடும் அது மாதிரி பரிசுத்தம் உள்ளதோடு பரிசுத்தத்தை தான் நம்ம சேர்க்க முடியும் கொஞ்சம் அசுத்தத்தை சேர்க்க முடியாது சொல்வார்கள் ஒரு துளி விஷம் எல்லா பாலையும் கெடுத்து விடும் அது மாதிரி பாவம் உள்ள ஒரு மனிதன் தேவனை தரிசிக்கவோ தொழுது கொள்ள முடியாது ஆகவே தான் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்றும் பரிசுத்தம் உள்ள ஐக்கியம் என்றும் பரிசுத்த தொழுகை என்றும் பரிசுத்த வான்கள் என்றும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அடுத்த வசனம் பாருங்கள் பதினாறு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே இது லேவியராகவும் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து வசனத்திலே படிக்கிறோம் இட் இஸ் ரிட்டன் ஆக பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அந்த தனித்தன்மை உள்ளவராக இசைவேலர்களை அழைத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அம் அனைவரையும் பரிசுத்தமாக இருக்கும்படியே அழைத்திருக்கிறார் பதிமூன்றாவது வசனம் அந்த வசனத்தை அப்படி சுழியிடுங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள்னா நம்ம வாட்ச்மேன்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலைன்னா அந்த எட்டு மணி நேரம் அவங்க விழித்திருந்து காவல் காக்க வேண்டும் அதுக்கு மேலே அவங்க தூங்குவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வேலை மேலே அவங்க தூங்கக்கூடாது விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை நம்முடைய மனதால் நாம் விடக்கூடாது தவறான உபதேசங்களுக்கும் மனுஷருடைய பொய் வார்த்தைகளுக்கும் மனுஷருடைய வஞ்சனைகளுக்கும் நாம் ஏமாந்து போகக்கூடாது ஏசு கிறிஸ்தனுடைய வருகை எதிர்நோக்கி இருக்கணும் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் ஒருவரை வரவேற்பதற்காக போகிறோம் அவர் வருகிறாரா என்று கவனமாக இப்போ தான் நம்முடைய வேலை வரவங்களெல்லாம் பறவை பார்த்துட்டு இருந்தோம்னா போகிற வரங்க பின்னால்லாம் நாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம வந்த வேலை கெட்டு போயிடும் ஏனென்றால் ஒரு ரயிலேருந்து இறங்கி ஒரு ஆயிரம் பேர் இறங்கி வருவோம் அந்த ஆயிரம் பேரில் நீங்கள் தேடி கொண்டு வந்த ஆள் யார்ன்றதுக்காக நீங்கள் காத்திருக்கணும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும் இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது கத்ராகி இயேசுவே சீக்கிரமாய் பாறும் என்று சொல்கிற சபையானது விழித்திருக்க வேண்டும் ஒன்று பேரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள் அதாவது விழித்திருக்கிற மனிதன் தன்னுடைய மனதில் குழப்பம் எல்லாம் இருக்கணும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும் ஒத்தரட்டை பிடிக்கிறவனாக இருக்கக்கூடாது யாகூபு சொல்கிறார் இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் ஏ டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ் ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் இங்கே ஒரு சிங்கத்தை உதாரணமாக சொல்கிறார் கர்ஜிக்கிற சிங்கம் என்று சொல்கிறார் சிங்கம் பசி எடுக்கும்போது இறை தேடுகிறது அப்படி இறை தேடும்போது அது பயங்கரமாக கர்ஜிக்கும் கோபமாக இருக்கும் பிசாசானவன் பரிசுத்தவான்களை விழுங்கவும் அவளுடைய மனதை சிதைக்கவும் கெடுக்கவும் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அந்த இடத்துல ஆங்கிலத்தில் டிவோர் என்ற வார்த்தை வந்திருக்கு அப்படியே எடுத்து விழுங்குகிற மாதிரி ஆகவே அவன் சுற்றி அலைந்து தேடுகிறானான் யோபுவை அவன் பார்த்தான் பழைய ஏற்பாட்டில் அவனை அவனுக்கு பிடிக்கல ஆகவே அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் அவனுக்கு வியாதியை கொடுத்தான் அவனுடைய பிள்ளைகளை கொன்றான் அவனுடைய வீடுகளை அழித்தான் அவனுடைய மிருக ஜீவன்களை கொன்றான் மீதமாக இருந்தது அவனுடைய மனைவி மட்டும்தான் என் அன்பு சகோதரர்களே கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி அலைகிற இந்த சாத்தான் வாயிலிருந்து நாம் தொப்புவதற்கு புத்தி உள்ளவர்களாக விழித்துள்ள விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒன்று குறந்தையர் பதினாறு பதிமூன்று விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் முதலில் விழித்திருங்கள்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தினமும் அசைகிற மக்களாக இருக்கக்கூடாது ஒரு செடியை தினமும் பிடுங்கி பிடுங்கி நட்டா அது வளராது தினமும் தோண்டி தோண்டி விதை பார்த்தீங்கன்னா அது முளைக்காது விதை முளைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் செடி முளைத்த பிறகு அது வளருவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும் நிலைத்திருத்தல்னு சொன்னால் நம்முடைய எண்ணத்தையோ முடிவையோ மாற்றி கொண்டிருக்க கூடாது ஏசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசுவை பின்பற்றுகிற மனிதன் பாடுகளோடு அவரை பின்பற்றுகிறான் இயேசு தமது அப்போசிட்ட அழைத்த போது அவர்கள் கொண்டிருந்த வலைகளையும் அவனுடைய படகுகளையும் கடற்கரையில் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னாலே அவர்கள் சென்றார்கள் அவர்கள்தான் அப்போ சிலர்கள் என் அன்பு சகோதரர்களே நிலைத்திருத்தல் என்பது நாம் உறுதியாக இருப்பது நாம் ஏற்றுக்கொண்ட புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நிலைத்திருப்பது அப்போஸ் நடபடிகள் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அவர்கள் இந்த இடத்துல அவர்கள் என்பது ஞானஸ்தானம் பெற்ற மூவாயிரம் மக்கள் அது குறித்த குறிப்பு ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வருஷத்தில் படிக்கிறோம் அவர்கள் அப்போசனுடைய போதனையிலும் அல்லது உபதேசத்திலும் அந்யூன்யத்திலும் அதாவது அவர்களோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் அப்பம்புதலிலும் அவர்கள் வாரத்தின் முதலாவது நாளில் இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூறும்படி புதிதாய் பிசைந்த மாவிலே புளிப்பில்லாத மாவிலே சுட்டப்பம் புதிதாக பிழிந்த திராட்சரசம் இயேசுனுடைய சரீரம் இயேசு சிந்திய இரத்தம் இந்த பஸ்கா உணவை உட்கொள்கிற விஷயத்தில் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை நோக்கி எப்போதும் ஜபம் பண்ணும்படி சபையில் உள்ள மக்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உறுதியாக அவர்கள் தடித்திருந்தார்கள் இது ஒரு சுருக்கமான விஷயம் தே கண்டினியூட் இந்த த பாஸ்டாலிக் டீச்சிங் ஒரு பேராசிரியர் சொல்கிறார் கடலில் பெருங்காற்று புயல் வீசும்போது எல்லா கப்பல்களும் தொடர்ந்து பயணப்படாமல் நடுக்கடலில் அது எங்கே இருக்கிறதோ அதே இடத்துல நின்று சுற்றிலும் நங்கூரும் பாய்ச்சி அந்த கப்பலை நிறுத்தி விடுவார்களாம் ஏனென்றால் அந்த கப்பல் போக வேண்டிய திசைக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த காற்றினாலே அது தள்ளி கொண்டு போய்விடும் உதாரணமாக ஐரோப்பாவை செல்ல வேண்டிய ஒரு கப்பல் இப்படிப்பட்ட ஒரு புயலில் சிக்கிக்கிட்டால் அதை ஆஸ்திரேலியா நோக்கி போயிடும் ஆகவே நங்கூரம் பாய்ச்சி அந்த கப்பல் அசைந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் அதுக்காக தான் நங்கூரம் போடுவாங்க அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார் தே கண்டினியூட் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் அசைந்தாலும் இடத்தை விட்டு நகராமல் இருந்தாங்களாம் அது மாதிரி கிறிஸ்தவம் கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறது அப்படி அசைகிற மக்கள் பிரிவினை மக்களாக மாறிடுவாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிறிஸ்தவத்தில் மார்க்கம் அதுதான் அப்போது சில காலத்தில் தொடங்குனது பின்னால் வந்த ஒரு காலகட்டத்தில் அது மதமாக மாறிவிடுகிறது கத்தோலிக்கமாகவும் ப்ராடஸ்டன்ட் மக்களாகவும் பெந்த அமைப்புகளாகவும் பிற்காலத்தில் மாறிவிட்டது தான் அவர்களை நாம் மதங்கள் என்று அழைக்கிறோம் அவர்கள் ஏன் மதங்களாக மாறினார்கள் அவர்கள் அப்போசருடைய உபதேசத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் அவர்கள் உறுதி இல்லாமல் போய்விட்டார்கள் அந்த உபதேசத்துக்கு விரோதமாக அவர்கள் நடந்ததினால அவர்கள் பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டு திமத்தையும் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி கவனிங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு இந்த பிரிவினை மதங்களாக போன மக்கள் பயங்கரமான வாக்குவாதங்களை செய்வார்கள் அவர்கள் சொல்வது சரி என்று நிறுவனம் செய்ய ஆரம்பிப்பார்கள் எப்பொழுதுமே உபதேசத்தை விட்டு விலகி போன மக்கள் சிறந்த ஆரற்றர் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க அவங்க பேச்சிலே நம்மளை தள்ளிடுவாங்க தேவனுடைய வசனத்தால் நாம் நிற்கிறோம் மனிதருடைய சாமாத்தியமான பேச்சுகளிலே நாம் நிற்கவில்லை ரெண்டு திம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு இதுதான் மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் உள்ள வேறுபாடு அதாவது தேவனுடைய வார்த்தையை பகுத்து உத்தம மனிதனாக நிலைத்திருக்கிற மக்களாக நாம் இருக்கணும் வி மஸ் ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் அந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று குர்தேர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் புருஷராயிருங்கள் இந்த இடத்துல புருஷராயிருங்கள்னா வெறும் ஆண்களை குறிக்கிறதா ஆங்கிலத்தில் மேன்லீன் ஒரு வார்த்தை இருக்குது அதுதான் புருஷராக இருங்கள் அப்படின்னா ஆணாக இருங்கள் என்ற அர்த்தம் இல்லை பெண்ணாக இருங்கள் என்ற அர்த்தத்தில் இல்லை பலம் உள்ளவர்களாக இருங்கள் ஒரு போர்குணம் உள்ளவர்களை போல இருங்கள் புருஷராக இருங்கள் சொன்னால் சபையில் வெறும் ஆண்கள் தான் இருப்பாங்க அப்போ பெண்களுக்கு இடம் இல்லையா இல்லை என் சகோதரில் இந்த இடத்துல புருஷராக இருங்கள் என்பது ஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் மென் ஒன்லி ஹீஸ் டாக்கிங் அபவுட் தி ஸ்ட்ரென்த் எப்படி ஒரு ஆண் பலமிக்கவனாக இருக்கிறானோ பெண்ணை பார்க்கிலும் அதுபோல் முழு சபையும் வலுவலவர்களாய் நாம் இருக்க வேண்டும் புருஷராயிருங்கள் இந்த ஒரு வார்த்தையை சிலர் தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள் சபை என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் சபையிலே பெண்கள் பேசக்கூடாது என்று போதிக்கிறவர்கள் மத்தியில் இந்த ஒரு வரியை அவர்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம் சபையிலே பேசக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் வேறு இந்த இடத்துல புருஷராயருங்கள் என்பது முழு சபையும் வைராக்கியம் நிறைந்தவர்களாக உறுதி உள்ளவர்களாக ஏனென்றால் பௌலடியார் இந்த சொல்லை பயன்படுத்தும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் சொல்கிறார் நம்ம வீட்டிலே சொல்கிறோமே பெண் குழந்தைகள் ஒன்று தைரியமாக சைக்கிள் மெரித்து கொண்டு காலேஜுக்கு போயிட்டு வந்தா அவள் ஒரு ஆம்பளை மாறிமா தைரியசாலி அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல என்ன வைராக்கியத்தை காட்டுறோம் அந்த குழந்தை ஆணாயிடுச்சின்னு சொல்கிறோமா இல்லை ஒரு ஆண் குழந்தையைப் போல தைரியமாக சமுதாயத்தில் இருக்கிறாள் அவள் அச்சப்படுவதில்லை வீர மங்கையாக இருக்கிறாள் வீர நாச்சியாரைப் போல் அவள் இருக்கிறாள் அப்படின்னா ஷீ ஹேட் ஏ கிரேட் ஸ்ட்ரென்த் அவளுக்கு ஒரு முள்ள ஒரு முழு வலிமை இருக்கிறது என்ற ஒரு கருத்து தான் அதனால் சபையானது புருஷராக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது திடன் கொள்ளுங்கள் நாலாவது வார்த்தை இப்போது வியாதிப்பட்டு படுத்திருக்கிற ஆள் எல்லா வைத்தியம் எல்லாம் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டும் பலன் பெற்று திடன் கொள்வார் ஃப்ரம் வீக்னஸ் டு ஸ்ட்ரென்த் ஒரு பலவீனத்திலிருந்து நாம் வந்து பலத்துக்கு திரும்பணும் எப்ரேர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வருஷங்கள் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சபைப்படுத்துங்கள் அதாவது கை சோர்ந்து போயிடும் நிறைய வேலை பார்த்தோம்னா கை சோர்ந்து போயிடும் கிராமங்களில் தண்ணீர் இழுக்கிற கைகள் எடுத்து இழுத்து இழுத்து மணிக்கணக்கில் இந்த ரெண்டு கையும் விட்டு போயிடும் ஏர் ஓட்டுகிறவர்களுக்கு கால் தளர்ந்து விடும் வீட்டு வேலை செய்கிற தாய்மார்களுக்கு கை கால் ஓய்ந்து விடும் அவங்களால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பிலனை எழுந்துருவாங்க இன்னொரு கருத்து சொல்லப்படுது இப்போ நம்ம கை கால் ரொம்ப தளர்ந்ததினால கையை மடக்கி அப்படியே ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தோம்னா அப்புறம் கை நீட்ட முடியாமல் போயிடும் கை மறுத்துடும் ரெண்டுமே செய்யக்கூடாது தளர்வு அடையும் பிசைக்கு போகும் ரெண்டு வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார் அதாவது உங்கள் கைகளை நீங்கள் நிமித்தணுன்றார் அதனால தான் டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா நடங்கள் ஓடுங்கள் கையை மேலே தூக்குங்க கீழே இறக்குங்க ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அப்படி அப்படி அந்த மூட்டு அந்த இடத்துல பிசுகி போய்விடும் அந்த மூட்டு ஒட்டி கொள்ளும் அந்த மூட்டு செயல் இழுந்துடும் அதனால் எப்போதும் இயங்கி கொண்டே இருக்கணும் விசுவாச விஷயத்தில் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி இருக்கிறது பிசைக்கு போகாதபடி பார்த்துக்குங்க அப்படி திடன்னு கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கப்பல் கவிழ்ந்து விட்டால் தலையில் கை வைத்து உட்கார்ந்த ஒரு மனிதனை போல அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஏன்னால் கப்பல் என்பது ரொம்ப பெரிது ரொம்ப விலையிற பெற்றது அது நடுக்கடலில் வந்து கவுந்துடுது அது மாதிரி ஏதோ மனிதர்கள் உலகமே கவிழ்ந்து விட்ட மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருவாங்க அதோடு அவ்வளோதான் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பார் அவர் அப்படி இருக்காதிங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலை ஆகும் என்று கத்த சொல்கிறார் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்கிறார் ஆகவே அன்பு சகோதரர்களே இன்றைக்கு நாம் படித்த இந்த கருத்து ஒன்று விழித்திருங்கள் இரண்டு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் மூன்று புருஷராயிருங்கள் நான்கு திடன் கொள்ளுங்கள் இதுதான் பவுளுடைய குருந்தியருக்கு கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு தங்கத்தில் வைத்த ஒரு வைரத்தை போல ஒரு முத்தை போல இந்த முழு புத்தகத்தையும் முடிக்கும்போது இவ்வளோ அற்புதமான நான்கு கருத்துக்களை சொல்கிறார் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நம்பிக்கை நிறைந்த பரிசுத்தாவின் ஊழியம் ஒன்றை நினைவுப்படுத்துகிறார் நாம் நம்முடைய சகோதரனை நினைத்து பார்க்கும்படியாக அவர் கேட்கிறார் கவனிப்போம் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் வசனம் பாருங்கள் பரிசுத்தவான்களுக்காக சேகரிக்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தரிதிரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் இருந்தேன் பவுலுடியார் கலாத்தியருக்கு எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தை உடையவராக இருக்கிறார் அதனால தான் சபையில் முதியவர்கள் ஏழைகள் புதிதாக வந்து சேருகிற மக்கள் அவருடைய தேவைகளை எல்லாம் நாம் சந்திக்கணும் ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு தவறான புரிதல் ஒரு கருத்து இருக்கிறது அந்த சர்ச்சைக்கு போனால் அவங்க சாப்பாடு போட்டு மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அதாவது ஏழைகளுக்கு உணவளித்தல் வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவம் அளித்தல் கல்வியற்றவர்களுக்கு கல்வி அளித்தல் உடை இல்லாதவர்களுக்கு உடை அளித்தல் சமுதாய வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்துதல் சமூக நீதிக்கான உதவியை அவர்களுக்கு தருதல் இதெல்லாம் அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்கிறது இதுக்கு நீங்கள் வேஷம்லாம் சாயம் எல்லாம் போடக்கூடாது கிறிஸ்தவம் இதை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இயேசுநாதர் அதான் செஞ்சார் இயேசுநாதருடைய வாழ்க்கை முழுவதும் மனிதர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் நல் வார்த்தைகளை கொடுத்தார் அவர்களுக்கான ரட்சிப்பை கொடுத்தார் கிறிஸ்து செய்வதைத்தான் சபை இன்றைக்கு செய்கிறது அவர் அற்புதமாக செய்தார் நாம் இப்பொழுது அதை தேவ கிருபியினால் நாம் செய்கிறோம் ஏசு அற்புதமாக ஐந்தப்பும் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தது போல சபையானது ஐயாயிரம் பேராக இருக்கும்போது அங்கே கிடைக்கும் தர்ம பணத்தை கொண்டு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது சபையினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது இங்கே பரிசுத்தவான்கள் என்ற ஒரு கருத்து ஏழைகளை மட்டும் குறிக்காது சபையில் உள்ள முழு நேர போதகர்கள் அவருடைய குடும்பங்களையும் குறிக்கிறது சுவிசேஷத்தை பிரசிங்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்புண்டாக வேண்டும் என்று கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் பரிசுத்தவான்களுக்காக திருச்சபையில் பணம் சேகரித்து அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும் வசதியுள்ள ஒரு சபை ஏழை சபை மக்களை ஆதரிக்க வேண்டும் ஒரு சபை இன்னொரு சபைக்கு புத்தி சொல்வது போல நன்மை செய்வதிலும் உருக்கமாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஒன்று குருதியர் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் வந்திருக்கும்போது பண சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைத்துக்கொள்ள கடவன் வாரத்தின் முதல் நாளில் கொடுப்பதற்காக வாரந்தோறும் மக்கள் சிறு பொருள்களை சேகரிக்க வேண்டும் கத்தர்கன்று கொடுப்பதற்கான காணிக்கைகளை அவர்கள் சேகரிக்க வேண்டும் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நாம் எவ்வளோ விதைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அறுவடை அதுபோல் கொடுக்குற விஷயத்தில் நாம் எப்படி கொடுக்குறோமோ அப்படி தான் நமக்கு ஆசீர்வாதம் ஒரு விதை போட்டால் பத்தாயிரம் விதையாக அது மாறும் ஏனென்றால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் அவ்வளோ வல்லமை இருக்கிறது அதுபோல் நம்முடைய காணிக்கைகளுக்குள்ளும் நம்முடைய தர்ம பணங்களுக்குள்ளும் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆகவே சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான் பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான் ஏழாம் வசனம் பாருங்கள் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கணும் இடத்துல தேவன் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காணிக்கை கட்டாயத்தினால் அல்ல பழைய ஏற்பாட்டு காணிக்கை கட்டாயத்தினால் வைக்கப்பட்டது பத்திலே ஒன்று கொடுப்பது ஒரு கட்டாயம் போல் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காணிக்கை உங்கள் மனதினுடைய விருப்பத்தை பொறுத்தது அது பத்துக்கு ஒன்பதாக இருக்கலாம் பத்துக்கு எட்டாக இருக்கலாம் பத்துக்கு ஒன்றாக கூட இருக்கலாம் உங்கள் கையில் தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட ஒன்றிலே நீங்கள் கொடுக்கலாம் இப்படி தான் கொடுக்கணும்னு புதிய ஏற்பாடு சொல்லலை ஆனால் உங்கள் விருப்பம் தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய மகிழ்ச்சியை காட்ட வேண்டும் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே உங்கள் காணிக்கை உங்களே வெட்கப்படுத்தக்கூடாது ஒரு ஆள் ரதத்தில் வந்தார் கீழே இறங்கினார் அங்கே இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் இடத்துல ஒரு தம்படியை கொடுத்தார் அந்த பிச்சைக்காரன் அதை வாங்கிட்டு அந்த மனிதனையும் அந்த ரதத்தையும் அவன் பார்க்குறான் இந்த உதாரணத்தை எடுத்துருங்க ஒரு ஆள் ஒரு மெர்சடிஸ் காரில் வந்தார் காரை விட்டு இறங்கினார் அவருடைய கையில் ரோலக்ஸ் வாட்ச் ஜொலிக்கிறது அந்த பிச்சைக்காரன் ஆவலோடு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் போகிறதுக்கு வந்த தெய்வமே அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருந்தான் கடைசியில் அவர் தேடி பார்த்து ஒரு ஐம்பது காசு எடுத்து அவனுடைய அலுமினிய தட்டில் போட்டார் அந்த ஏழை வாங்கி கொண்டான் அந்த கனவான் அந்த காரில் ஏறி போயிட்டார் அந்த ஏழை என்ன நினைக்கிறான் இவனை மாதிரியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பானா இவ்வளோ பெரிய வசதி உள்ளவன் இவ்வளோ பெரிய காரில் வந்தவன் இவ்வளோ பெரிய செல்வந்தேன் இந்த ஐம்பது காசில் நான் என்ன வாங்க முடியும்னு தெரியாதா அவனுக்கு இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் இன்றைக்கி எந்த ஒரு பிச்சைக்காரனுக்காவது ஐம்பது காசு ஒரு ரூபா போட்டு பாருங்க நான் முகத்திலே அடிப்பான் அன்று சொல்கிறாரு உங்களுடைய காணிக்கையை தேவன் அப்படி தான் பார்க்குறாரா பாருங்கள் ரெண்டு குறுந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது என்ன வாக்குதத்தம் நீங்கள் விதைச்சா அறுவடை செய்வீங்க நீங்கள் கொடுத்தா ஏராளமாக பலனை பெறுவீங்க ஆகையால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபதனமாய் லோபதனம்னா பிச்சைகார்தனம்னு அர்த்தம் ஆகையால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்ப்பமானது லோபதனமாய் இராமல் உதாரத்துவமாய் உதாரத்துவம்னா உதாரணமாக அடையாளமாக மேன்மையாக கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படிக்கு அதை ஆய்த்தப்படுத்துகிறதுக்கு சகோதரர்கள் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அதிகம் என்று காணப்பட்டது தர்ம பணமானது சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பிற சபையில் உள்ள ஏழைகளுக்கும் கொடுத்து அனுப்புவதற்கு திட்டமாக இருக்கிறது இந்த கருத்தை தான் ஒன்று குறைந்தீர் பதினாறு ஒன்று இரண்டு வசனங்களை நாம் படித்தோம் தொடர்ந்து இதனுடைய கருத்துக்களை நாளை நாம் சந்திக்கலாம் பிரார்த்தனை செய்வோம் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே மிக உறுதியான கையெழுத்தாக எழுதப்பட்ட இந்த கடிதம் எங்கள் இறுதியத்தை மிகவும் ஆயத்தப்படுத்துகிறது நாங்கள் இருக்கவும் நாங்கள் இருக்கவும் பிரிவினைகள் இல்லாமல் இருக்கவும் இருக்கவும் உதாரத்துவமாய் கொடுக்கவும் வாரத்தின் முதலாவது நாளில் கூடி வரவும் எங்களுக்கு உதவி செய்தாரளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டாரலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு கத்தாவே தேவர்களில் உமகோ பானவர்யா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர்